நவம் என்பது ஒன்பது என்று அர்த்தம். ராத்திரி என்பதற்கு இரவு என்று பொருள். ஒன்பது இரவுகளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்பது சாஸ்திர நம்பிக்கை. அந்த அற்புதமான நவராத்திரி திருநாள் புரட்டாதி மாதம் ஒன்பதாம் நாள் தொடங்குகிறது. இவ்வருடம் 26/9/2022 திங்கட்கிழமை தொடங்கி இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் என்று மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் செல்வம் ஊட்டி ஈட்டிய செல்வத்தை வீரத்தால் காப்பாற்றி வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் மூன்று நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த மூன்று நாட்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த மூன்று தினங்களும் பூஜை செய்து வழிபடுகிறார்கள். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளின் பேரருளையும் பெறுவதற்கு தேவர்கள் முயற்சி எடுத்தார்களாம். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா பொருட்களும் உயிர்களும் அசையாமல் இருந்தனவா? அதன் நினைவாகத்தான் நாம் கொலு வைத்து கொண்டாடுகிறோம். கொலுப்படிகளை 5, 7, 9 என்று ஒற்றை படையில் அமைக்க வேண்டுமாம். படிக்கட்டுகளில் வெள்ளை அல்லது மஞ்சள் துணிகளை விரிக்க வேண்டும். முதல் படிக்கட்டில் கலசத்தை வைக்க வேண்டுமாம். உயரமான பீடத்தில் பராசக்தியை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்கரித்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கொலு வைக்கும் பொழுதும் முதல் படியில் ஓரறிவு கொண்ட உயிரினங்களான புல், பூண்டு, செடிகொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டுமாம். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட ஜீவராசிகளான நத்தை, சிப்பி, சங்கு போன்றவற்றை வைக்க வேண்டும். 3வது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் போன்றவற்றையும், 4வது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகளையும், 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள், பறவைகளின் பொம்மைகளும், 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகளும், நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகளையும் வைக்க வேண்டுமா? 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவக்கிரகங்களின் பொம்மைகள் போன்றவற்றை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும், அவர்களது துணைவியார்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்கை ஆகிய மூவரையும் வைக்க வேண்டுமாம். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுப்பீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபடுதல் சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். சரஸ்வதி பூஜை என்று பூஜை அறையில் புத்தகங்கள், எழுதுகோள், கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள், தொழிற்கருவிகள் போன்றவற்றை வைத்து வழிபடுதல் வேண்டும். நவராத்திரியின் இறுதி நாள் தேவி வெற்றி பெற்ற திருநாளான விஜயதசமியிலும் வழிபாடுகள் செய்தால் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.